காஞ்சிபுரம் நகரின் ஆரம்ப பகுதிகளில் கடந்த 2 வருடமாக குடிநீர் விநியோகம் கிடைக்காமல் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து நகராட்சி ஆணையர் பொறுப்பு மகேந்திரன் நேரில் ஆய்வு செய்து ஓரிரு நாளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என உறுதியளித்ததால் போராட்டங்கள் தள்ளி வைக்கப்பட்டன. குறிப்பாக அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பஞ்சப்பேட்டை பெரிய தெரு போன்ற பகுதிகளில் சில இடங்களில் குடிநீர் விநியோகம் முழுவதும் துண்டிக்கப்பட்டது. கடந்த 2 வருடமாக பஞ்சப்பேட்டை பெரிய தெருவில் 300க்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு குடிநீர் விநியோகம் சுத்தமாக இல்லை. இது தொடர்பாக நகராட்சியில் ஏகப்பட்ட புகார்கள் அளித்தும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டம் நடத்தியும் நகராட்சி கண்டுகொள்ளவில்லை என்பது பொதுமக்களின் குற்றச்சாட்டாகும். இந்த 2 வருடமாக இந்த ஏரியாவுக்கு வந்து குடிநீர் தண்ணியே வசதியே இல்லைங்க ஐயா. அங்கங்க பள்ளம் தோண்டி வைக்கிறாங்களே தவிர ஒன்றும் சரி பண்ண பாடுதானா? நாங்களாம் தினம் கூலி வேலை செஞ்சு இது உழைக்கிறவங்க தான். 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே லாரி தண்ணி வருது. அந்த லாரி தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமே இல்லை, அது ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் ஐயா. நீங்கள் வந்து சரி பண்ணி இந்த குழா தண்ணி வசதி சீர் பண்ணி வீட்டுக்கு வீடு குழா தண்ணி வந்தால் மிக நல்லா இருக்கும். ஒரு நாளைக்கு 20 ரூபா 25 ரூபா கொடுத்து குடிநீர் தண்ணி வாங்குற நிலைமை வந்துடுச்சு. குடிநீர் சாலை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் சென்ற காரை நடுவக்குறிச்சி கிராம மக்கள் வழிமறித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காரில் இருந்து இறங்கிய ஆட்சியர் நடுவக்குறிச்சி பகுதியில் உள்ள தெருக்களை பார்வையிட்டார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றவும் வாரக்கால் வசதி மற்றும் சாலை வசதிகளை செய்து கொடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.